தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு 53.54% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க வேண்டும். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகளின் தயார் நிலை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் காணொலி காட்சி மூலம் ஆய்வு. தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை துறைமுகத்தை புறநகர் பகுதிகளுடன் இணைக்க 5000 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட 2 அடுக்கு மேம்பால திட்டம். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. PSLV-C49 ராக்கெட் நவம்பர் 7 விண்ணில் செலுத்தப்படும். இஸ்ரோ அறிவிப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம். சென்னையில் விடிய விடிய கனமழை.